ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெசிபி குரூப் ஐ சுமாத்தி நம்ம எனக்கு வந்து ஒரு முருமுருன்னு அப்பளம் வீட்டிலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஆல்சோ ஃபார் நியூ அப்டேட்ஸ் என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் ரெசிபி குரூப் பை சுமத்தி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த முருமுருன்னு அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீட்லேயே ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நான் ஒரு கப்பு வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் ஒரு ஆழாக்கு ஸோ இப்போ நம்ம அது மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம் பவுடராக ஸோ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி போடுறேன் பச்சரிசி இப்போ நன்னா அதை வந்து நம்ம நல்லா இது மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த பச்சரிசி வந்து எதுக்கு போகிறோன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் அதுக்காக போடுறோம் ஸோ இப்போ நம்ம நல்லா அது சளிச்சிக்கலாம் நம்ம இந்த உளுத்தம் மாவை நீங்கள் வேணுன்னா மாவு மிஷினில் கூட அரைச்சி வச்சுக்கலாம் நான் இப்போது வீட்டில் தான் மிக்சியில் தான் அரைச்சின்னு இருக்கேன் அதுவும் வேணும்னா நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாவை சளிச்சாச்சு அதோட கொஞ்சம் பெருங்காயம் போடுறேன் பெருங்காயம் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு போடலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு போடுறேன் அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சோடா மாவு சோடா உப்பு குக்கிங் சோடா இருக்குல்லையா அது போடுறேன் ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து சீரகம் சேர்த்து பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் வந்து சீரகமும் மிளகு தட்டி போடலாம் நான் இப்போ சீரகம் போடுறோம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடுறேன் ஸோ உங்களுக்கு காரமாக வேணுன்னாக்கான மிளகு தட்டி போடலாம் இல்லை வெறுமை கூட பண்ணலாம் எதுவும் வேண்டாம்னா பிளைன் கடை அப்ப மாதிரி வெறுமை பண்ணலாம் ஸோ இப்போ நான் வந்து ஒரு இதை வந்து நல்லா பிசிஞ்சிக்க போகிறேன் கெட்டியாக நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசிவோம் இல்லையா அது மாதிரி பிசிஞ்சிக்க போகிறேன் பட் நல்லா டைட்டாக பிசியணும் ரொம்ப தண்ணியாக ஜாஸ்தி கொட்டிடக்கூடாது கூடாது கொஞ்சம் நல்லா அழுத்தமாக பிசிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நல்லா இதை பிசிஞ்சாச்சு நான் நல்லா கெட்டியாக பிசிஞ்சிருக்கேன் ஸோ இப்போ நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து இதில் குத்திக்க போகிறேன் ஒரே ஒரு ஸ்பூன் போதும் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் ஸோ ஒரு ஸ்பூன் எண்ணெய் குத்தி நல்லெண்ணெய் குத்தி தான் பெட்டர் ஸோ அதை குத்தி நல்லா நல்லா அதை கலந்துக்குவாங்க அதில் இப்போ நான் மூடி வச்சிடறேன் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேச்சு நம்ம இடலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுது நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து இது நல்லா அடித்து பண்ண போகிறோம் அதாவது நான் வந்து இப்போ ஒரு சின்ன குழவி இல்லை கல் அது மாதிரி ஒன்று எடுத்துண்டு நம்ம இது நல்லா வந்து இடிக்க போகிறோம் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் வரைக்கும் உங்களால் இடிக்க முடிஞ்சது எவ்வளோக்கு எவ்வளோ இடிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அப்பெல்லாம் ஸோ இப்போ நான் அந்த கல்லில் வந்து நான் கொஞ்சம் அந்த நல்லெண்ணெய் தடவிக்கிறேன் ஸோ அதனால் போய் இது மாதிரி இடிக்க போகிறேன் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் நீங்கள் இடிச்சிங்கன்னா கூட போதும் நல்ல மாவு சாஃப்டாக கிடைக்கும் நல்லா மாவு திரண்டு வரும் அண்ட் அவங்களுக்கு அப்பெல்லாம் இடறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இது மாதிரி இடிச்சுக்கோங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி கல் எதுவும் இல்லை கொழுவி எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நம்ம சப்பாத்தி இடுறோம் இல்லையா இதுலேயே நம்ம இடிக்க தட்டலாம் இதாலேயே தட்டலாம் ஸோ இது மாதிரி நல்லா தட்டிக்கோங்க ஸோ நல்லா மடித்து மடித்து விட்டு அதை தட்டிக்கோங்க நான் சொன்ன மாதிரி செவன் டு எயிட் மினிட்ஸ் தட்டினதுக்கப்புறம் போதும் ஸோ இப்போது நல்லா மாவு ரெடியாகிடுது நமக்கு ஸோ இது மாதிரி நல்லா கொஞ்சம் அடித்து அடித்து இன்னொரு வாட்டி நல்லா பிசிஞ்சு அதை நல்லா கைக்கு நல்லா ரவுண்டாக உருண்டை பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இப்போ நம்ம உருண்டை போடலாம் அதை சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி அந்த ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை போட்டு எடுத்துப்போமோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இதை பீசஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் அந்த பாத்திரத்துலேயே திரும்பியும் போட்டு மூடி வைக்கிறேன் அப்பப்போ மூடி வச்சுருங்க பன்னர்ச்சை இடர்ச்சியை மட்டும் நம்ம எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துக்கலாம் இல்லைனா காஞ்சி போயிடும் நான் இப்போ கொஞ்சம் மைதா மாவு தூவுகிறேன் மைதா மாவு தொட்டு நம்ம இடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மைதா மாவை தட்டி விட்டுடலாம் ஸோ இப்போ நான் வந்து மைதா மாவு தூவி நல்லா அதை வந்து ஒரே பக்கமாக இடுங்க நம்ம சப்பாத்திக்கு திருப்பி திருப்பி இட்டு இடுவோம் இல்லையா அது மாதிரி பண்ணாமல் எந்த பக்கம் நம்ம இட ஆரம்பிக்கிறோமோ அதே பக்கம் அந்த அப்பளாத்தை இட் இட்டு முடியுங்க ஃபுல்லாக திருப்பி திருப்பி போடாமல் ஒரே பக்கமாக மாவு கொஞ்சம் தூவி தூவி பண்ணிவிட்டு இது மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் டப்பா எந்த சைஸு வேணுமோ ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை மூடியோ இல்லை இது மாதிரி டப்பா மூடியோ எது எது வேணுமோ உங்களுக்கு அதை நீங்கள் அதால் இது மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் அந்த கேப்பில் நான் வந்து சின்ன டப்பாவோட மூடி எடுத்து அதில் அது மாதிரி போடுறேன் ஸோ இது மாதிரி நீங்கள் நல்லா ஒரு கையால் ஒரு அழுத்த கொடுத்திருந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக அந்த அப்ளாத்தை நல்லா எடுத்துடலாம் அழகாக ஸோ இது மாதிரி நாங்கள் நீங்கள் நல்லா பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் வந்து அந்த மாவை இது மாதிரி ஷேப் போட்டுண்டாச்சு இப்போ நம்ம அந்த எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நம்ம இப்போ எடுத்துடலாம் இது மாதிரி எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாவெல்லாம் நம்ம அந்த மாவோடு சேர்த்து இடலாம் நம்ம நெக்ஸ்ட் வாட்டி இடத்து இதை சேர்த்துக்கலாம் கூட ஸோ நம்ம அப்பப்போ நீங்கள் வந்து இந்த பாருங்கள் இது மாதிரி நல்லா மெல்லிஸாக இட்டுக்கோங்க எவ்வளோ மெல்லிஸாக முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக நீங்கள் இடலாம் ஸோ இப்போ நான் வந்து இப்போது இது மாதிரி சின்னது கொஞ்சம் பெருசு கொஞ்சம் அடுத்து இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா மாவு இருக்குல்ல அதை நான் வந்து அதோடு சேர்த்துருவேன் ஸோ இதெல்லாம் அடுத்து ஒரு பிளேட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ போட்டு நம்ம நீங்கள் அப்படியே வைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம காய வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இப்போ மாவு நீங்கள் சப்போஸ் காஞ்சி போயிடுச்சுன்னா இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ அந்த உருண்டை அறுத்து நல்லா இது மாதிரி நல்லா அதை கல்லில் நல்லா அடித்து தேய்ச்சிட்டு இது மாதிரி ரவுண்ட் பண்ணிங்கன்னா திரும்பி சாஃப்டாயிடும் ஸோ பாத்திரத்துக்குள்ளே வச்சு ஒவ்வொரு உருண்டையாக பன்னர்ச்சியை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஸோ இது மாதிரி திரும்பிய மாவு தூவிட்டு இது மாதிரி நம்ம இட்டுக்கலாம் ஸோ இது மாதிரி நம்ம ஃபுல் அப்ளாத்தையும் நம்ம இது மாதிரி இட்டு இட்டு நம்ம எடுத்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் இது மாதிரி நல்லா மெல்லிஸாக இட்டுக்கோங்க எவ்வளோ மெல்லிஸாக முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக இட்டுக்கோங்க ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது ஸோ இட்டுட்டு திரும்பியும் அதே மாதிரி ஷேப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பார்த்திங்களா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது பாருங்கள் ஸோ அது மாதிரி இருக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அதே மாதிரி ஷேப் கொடுத்து எடுத்துடலாம் ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி இருபத்தி அஞ்சு அப்பளம் வந்தது பெரிய அப்பளம் இருபத்தஞ்சும் சின்ன அப்பளம் வந்து இருபத்தி அஞ்சும் கிடச்சிது ஒரே ஒரு உளுத்தம் பருப்பு அதாவது ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்புக்கு ஸோ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி கிடச்சிது ஸோ உங்களுக்கு உங்களுக்கு வர ஒன்றுமே செலவு இல்லை உள்தம்பருப்போட காஸ்ட் மட்டும்தான் பட் கடையில் நீங்கள் அப்பெல்லாம் வாங்க போனால் எவ்வளோ காஸ்ட் ஆகுது பாருங்கள் அண்ட் கண்டிப்பாக அது கடை அப்ளத்தோடு இது சூப்பராக இருக்கும் அண்ட் நமக்கு நம்ம பண்ணணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும் அண்ட் ஹைஜீனாகவும் இருக்கும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து இது மாதிரி பால்கனியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் லேசான வெயில் இருந்தால் போதும் போட்டு கொஞ்சம் எழும்புற மாதிரி இருக்கச்சு அதை திருப்பி போட்டுடலாம் நம்ம இங்கே பாருங்க கொஞ்சம் எழும்பி தெரியறது பார்த்தீங்களா இது மாதிரி வரைச்சி அதை திருப்பி போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ரெடி ஆகிடும் அப்பலாம் இல்லைன்னா ஃபேன் அடியில் கூட நீங்கள் போடலாம் நீங்கள் இப்போ பார்த்தீங்களா இப்போது இது ஒரு இருபத்தஞ்சி அது ஒரு இருபத்தஞ்சி அப்பலாம் ரெடி ஆகிடுது இப்போ நான் வந்து அதுக்கு மேலே வெயிட்டு வைக்க போகிறேன் நீங்கள் ரொம்ப மொடன்னு காய வைக்கக்கூடாது உடஞ்சி போயிடக்கூடாது அப்பலாம் இந்த மாதிரி இருக்கணும் ஸோ பண்ணி இது மாதிரி நீங்கள் வெயிட்டு வச்சுட்டீங்கன்னா நல்லா அமைங்கி அப்பளம் சூப்பராக இருக்கும் ஸோ காய வைக்கிறச்சே ரெண்டு பக்கமும் காய வைக்கணும் இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அப்பளம் ஸோ என்ன இப்போ நான் பண்ண இப்போ பண்ணி நான் தான் இப்போ பொறிக்கிறோம் பாருங்கள் நீங்கள் பண்ணி அது ஒரு பத்து நிமிஷம் வெயிலாக இருந்ததுனாக்கா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேக்சிமம் போதும் ஃபேனாக இருந்ததுன்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் டு டூ ஹவர்ஸ் மேக்ஸிமம் அது ஈர ஈரம் இல்லாமல் இருந்தால் போதும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான அப்பளம் ரெடி ஆகிடுது நமக்கே ரொம்ப திருப்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் அதோட சவுண்டு கேளுங்க ஸோ எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது தெரியுது பார்த்திங்களா உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் எவ்ரி வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே ஒரு புது வீடியோ போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ